உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நியூஸ் வந்து உடனே கொண்டே போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உடனே கொண்டே போட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெரியர் கைடன்ஸ் போட்டுருக்கோம். அதே மாதிரி 12th சம்சம் M1 மேக்ஸ் இன்ஜினியரிங் மேக்ஸும் நம்ம போட்டுருக்கோம். கண்டிப்பாகவே நம்ம சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்ன பண்ணியிருந்தாங்க, நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் நிறையா தடவை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சார் நீட் எக்ஸாம் JEE எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுருந்தீங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் வந்து இன்றைக்கி ஒரு நியூஸாக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்குங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூஸ் பாருங்கள். நீட் JEE தேர்வுகள் கட்டாயம், மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். அதாவது தேர்வுகள் ரத்து செய்ய கோரி, உங்களுக்கே தெரியும் வெளிநாட்டிலேருந்து நமக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்வை ரத்து செய்ய கோரி என்ன பண்ணியிருந்தாங்க, மனு போட்டிருந்தாங்க, இல்லாட்டி தள்ளி வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தேர்வு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, தள்ளி வைக்க முடியாது. அதாவது September 3-6 நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த JEE எக்ஸாமை உச்சநீதிமன்றத்தில் நீட் மற்றும் JEE தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி, அதாவது மனு தாக்கல் போட்டிருந்தாங்க சரியா, அதோடய தீர்ப்பு தான் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் தேர்வு நடத்தும் முடிவில் தலையிடுவது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதித்துவிடும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்து உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அதனால் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் வந்து ஹாப்பி நியூஸ்னு சொல்கிறதா இல்லை துக்கமான நியூஸ்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்ருப்பீங்க, நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. ஆனால் ரெண்டு பக்கமே யோசிக்க வேண்டி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து நியூஸ் வந்து உடனே உடனே நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதனால் என்ன நியூஸ் வந்திருக்கோ அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதனால் ஹாப்பியாக இல்லை வந்து இதனால் துக்கமாக அப்படின்னு நம்ம முடிவுக்கு நம்ம வர முடியாது. அதனால் உங்களுடைய பார்வைக்கு அதை விட்டுறோம் சரியா. ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்சுட்ருப்பாங்க நிறையா பேர், நிறையா பேர் 12th மார்க்கை நம்பி நிறையா பேர் இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் படிச்சுட்ருக்கவங்க நல்லபடியாக எழுதுங்க. உங்களோட நீட் எக்ஸாமும் JEE எக்ஸாமும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள், நல்லபடியாக எழுதுங்க. இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.